எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வாழைக்காய் வறுவல் செய்ய போறேன். இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிறேன். இதை கழுவிட்டேன். இதோட மேல் பாகத்தையும் அடி பாகத்தையும் நம்ம எடுத்துறலாம். இந்த தோலெல்லாம் நல்லா சீவிடுங்க. தோல் நமக்கு தேவையில்லை, அதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், அதே இல்லை ரொம்ப திக்காகவும் வேண்டாம். அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வாழைக்காவை இப்படி ஸ்லைஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். கடாயை வச்சாச்சு. 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 ½ டீஸ்பூன். பொரியட்டும், அந்த உளுந்தும் கொஞ்சம் ரெட் ஆகட்டும். உளுந்து ரெட் ஆயிட்டு நறுக்கி வச்சிருக்கிற இந்த வாழைக்காய் துண்டுகளை சேர்த்துருங்க. இந்த கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில வதங்கட்டும். லெஸ்ஸா வதங்கிருக்கு. இதுல கொஞ்சமா மஞ்சள்தூள், 1 ½ டீஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டா போதும். இந்த வாழைக்காய் வறுவல் செஞ்சீங்கன்னா தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்போவுமே வறுவல் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சம் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். நான் மூடி போடவே இல்லை. மூடி போடாதீங்க. தீயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து இப்படி பெரட்டி பெரட்டி விடுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், மொறுமொறுன்னு ஆகுது. இன்னொரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்ல ரெட்டாக வந்துட்டு நம்முடைய வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.